அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ருபீனா ருபீஷினா இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய செய்திகளை பற்றி பேசி ரொம்ப கோமா தான் நானும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, இதை போல இன்னொரு பிள்ளைகள் செயல்பட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க அம்மாவுக்கும் நான் சில கேள்விகளை கோமாவே கேட்டிருந்தேன். இப்போ நான் சில காணொலிகள் பார்த்தேன், அந்த பிள்ளைகளும் அந்த காணொலியை வெளியிட்டிருக்காங்க. சில காணொலிகள் யூடியூப் சேனல்கள், மற்ற யூடியூப் சேனல்கள் வழியாக பேட்டிகளாக கொடுத்தோம். நாங்கள் தெரியாம பேசிட்டோம், பைல்வான் அவர் வந்து ரொம்ப மிரட்டி கேட்டாரு, எங்களுக்கு புரியல, அப்ப நாங்க பேசிட்டோம், அதுக்கப்புறம் கேட்கும் போதுதான் நம்மளா இப்படி பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, தெரியாம பேசிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சில காணொலிகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும் போது, இது தவறு, நாங்க பேசின விஷயம் தவறு, எங்களுடைய மனசுக்குள்ள இருந்த விஷயம் தவறு. மனசுக்குள்ள இருக்கிறதா வாய் வழியே வெளியே வரும், எங்க மனசுக்குள்ள இருந்தது தவறு, நாங்க வந்து அதை திரும்ப பெற்றுக்கொள்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. என்ன பேசியிருந்தீங்க, இஸ்லாமிய பெண்களை இன்னும் பல இடத்துல எங்க வீட்டு சுற்றியும் எங்க ஊர் சுற்றியும் கூட அடிமையா தான் வச்சிருக்கிறாங்க, அவங்க நினைச்ச மாதிரி செயல்பட முடியல, நாங்க அதை எதிர்த்து வெளியே உடச்சுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயத்த நீங்க திரும்ப பெற்றுக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லா, உங்களுடைய செயல்களும் உங்களுடைய இந்த பேச்சும் தவறு அப்படின்னு நீங்க மனப்பூர்வமாக உணர்ந்திருந்தீர்கள் அப்படின்னா, அந்த மனப்பான்மையிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பெண்களுக்கான உரிமைகளும் அவங்களுடைய கல்வியும் அவங்களுடைய அறிவு ஆற்றலை சமூகத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கறதையும் மிக தெளிவாக சொல்கிறது. இப்போ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கேட்ட பிறகு, மற்றவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாங்க அப்படின்ற விஷயத்துல கடந்து போகலாம், ஆனா என்னால அப்படி கடந்து போக முடியாது. ஏன்னா நீங்க ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் நான் வந்து இந்த காணொலியை நான் ரிலீஸ் பண்ணல. நான் முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நிக்கணுங்கிறதுக்காக களமிறங்கியவள் நான். என்ன காரணம் அப்படின்னா, 1200 வீடியோஸ் பெண் பிள்ளைகள் அபியூஸ் அப்படிங்கிற தளத்துல இருந்து அவ்வளவு மோசமாக ரிலீஸ் ஆகி அந்த ஆடியோஸ் எல்லாம் வெளியில வந்து அவ்வளவு வக்கரமான விஷயங்கள் நடந்த பூமி அந்த பூமி. அந்த பூமி மட்டும் இல்ல, அது பிறகு பல இடங்கள்ல இது நடந்து கொண்டுதான் இருக்கு. அது பெரிய அளவுல வைரலான இடம் பொள்ளாச்சி. இப்ப ஒரு பெண்ணுடைய குரல் இதுக்கு எதிராக வலிமையாக ஒழிக்க வேண்டுமே அப்படிங்கறதுக்காக நான் ஸ்டாண்ட் எடுத்து அங்க பணியை தொடங்கினேன். அங்க இருந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பிற்கான பரப்புரையை பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் என்னுடைய அடுத்த கட்ட பணிகள் போச்சு. இதற்கிடையிலதான் அல்லாஹ் எனக்கு இஸ்லாம் தந்தான். இஸ்லாம் தந்த பிறகுதான் தெரிந்தது, முன்கூட்டிய பாதுகாப்பும் முன்கூட்டிய எச்சரிக்கையும் தற்காத்துக் கொள்வது, தன்னைத்தானே ஒரு பெண் பிள்ளை தற்காத்துக் கொள்வதுங்கிறது இஸ்லாமினுடைய பேசிக் கோர், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரம் அப்படிங்கறத எடுத்தோம்னா, ஒவ்வொரு பெண்ணும் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே பேணுதலாக பார்த்து கொள்ள வேண்டும், மகரமல்லாத ஆண்களை சந்திக்கவோ தொடவோ பேசவோ அப்படிங்கறதுல மிக பேணுதலாக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயம். பேசி வச்ச மாப்பிள்ளையை கூட கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவங்க கிட்ட பேச மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அவ்வளவு வலிமையான உளவியலை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்திலையுமே பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தான் பிரதானமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் அவ்வளவு பொக்கிஷமானவர்கள், அவ்வளவு முக்கியமானவர்கள், இறைவனிடத்திலிருந்து அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு முஹம்மது ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக் அஸ்திவாரமே அதுதான். அப்போ பெண்களுக்கு அவ்வளவு பிரதானமான முக்கியத்துவம் தர்க்கம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து பேசின பேட்டியை வச்சு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லல, அதுக்கு பின்னாடி இருந்த உளவியல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய செயல்களை நான் தொடர்ந்து பார்த்தேன். நடு ரோட்டுல கவுனை போட்டுக்கொண்டு ஹை ஹீல்ஸ் போட்டுக்கொண்டு ஆடி இருக்கிறீர்கள், நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க, நாங்க பேசினது தவறு அப்படின்னு. அதே போல நாங்கள் செய்தது தவறுங்கிறத உணருங்க, இனிமே அப்படி ஆடாதீங்க. இப்போ சமீபத்துல நீங்க கொடுத்த பேட்டிகள்ல கூட ஒரு சகோதரர் வந்து பேட்டி எடுத்திருந்தாரு, ஒரு சிறந்த மார்க் அறிஞர் அல் ஹாஃபில், அவர் இருந்து உங்களை பேட்டி எடுக்கும் போது நீங்க ஃபர்தா இல்லாம தான் நீங்க பேசிருக்கிறீங்க, உங்களுடைய ஹிஜாப் முழுமையாக இல்லை, நீங்க அரை தலைக்கு முக்காடு போடுவதை மாற்றிவிட்டு உங்களுடைய ஹேர் ஸ்டைல் வெளியே தெரியாத மாதிரி முழுமையாக பயன்படுத்துங்கள். நான் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்தேன், ஆனா நான் இந்த ஹேர் கேப் அப்படிங்கிற விஷயத்த ரெகுலரா நான் பயன்படுத்துறேன். இந்த ஹேர் கேப் இல்லாம மேக்சிமம் வெளியே நான் பயன்படுறது கிடையாது, 99%. என்னோட மக்னாவும் அப்படித்தான், அது ஒரு கேப்போட இருக்கக்கூடிய மக்னா மாதிரி நான் வடிவமைச்சு கொண்டது எனக்கென்று நான் அப்படித்தான் அதிராமட்டினம் ஸ்டைல் அப்படின்னு அது சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து அந்த கேப் ஸ்டைல் மக்னாவை நான் பயன்படுத்துறேன், ஏன்னா முடி வெளியே தெரியக்கூடாது.
முடி எவ்வளவு வசீகரமானது தெரியுமா? ஒரு ஆணை கவர்வதற்கு கண்கள் எத்தனை முக்கியமோ அந்த அளவுக்கு முடி வசீகரமானது. அதனாலதான் முடியினுடைய எந்த ஒரு அலங்காரத்தையும் வெளியில காட்டக்கூடாது அப்படின்னு. நீங்க அரை தலைக்கு முக்காடு போடாம இனி முழுமையான ஹேர் கேப்போடு கூடிய மக்னாவையும் ஹிஜாபையும் பயன்படுத்துங்கள். நீங்க இனிமே அப்படி வேற எங்கேயும் வெளியில வந்து வீடியோஸ் போடும்போது நீங்க அரை தலைக்கு முக்காடு போட்டு வீடியோஸ் வெளியிடாதீங்க. அதுக்கு பிறகு அந்நிய ஆண்கள், நீங்க வீடியோஸ் வெளியிட்டு இருக்கிறீங்க, கூட பிறந்தாதான் அண்ணனா, இல்ல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம், நீயும் நானும் அண்ணன் தான் அப்படிங்கிற கலாச்சாரம் இஸ்லாத்துல இல்லம்மா. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் திங் இதுதான். அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லி உடல் உரசி, கைகோர்த்து, முத்தமிட்டு, முடிய பிடிச்சி இழுத்து, இதெல்லாம் வந்து நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா லட்சக்கணக்கான எவிடன்ஸ் என்னால உங்களுக்கு தர முடியும். லட்சக்கணக்கான பாதிக்கப்பட்ட பெண்களோட விஷயங்கள்ல இருக்க எவிடன்ஸ் என்னால உங்களுக்கு தர முடியும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுச்சு, யாருன்னு தெரியாதா அவனுக்கு அண்ணன் கிடையாது, கூட பிறந்திருந்தான் மட்டும்தான் அண்ணன், வேற யாரையும் தொடாத, வேற யாரையும் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி நின்னு பேசு, வேற யாரையும் நெருங்காத, ஒரு 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 ஆணும் பெண்ணும் தனியாக இருந்து அப்படி சந்திக்காதீங்க. இது எல்லாமே இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற பேணுதலான நடப்பு. உங்களுடைய நிறைய போட்டோஸ்ல நான் பார்த்தேன், நீங்க பாக்குறவங்களெல்லாம் அண்ணன் சொல்றீங்க, அப்படி நம்பாதீங்க. நீங்கள் நம்பக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இல்லை. அதனாலதான் இந்தியா பாலியல் வன்கொடுமையில நம்பர் ஒன்ல இருக்கு, விமன் ஹராஸ்மெண்ட்ல நம்பர் ஒன்ல இருக்குது. அப்படி நீங்க பழகாதீங்க, அதை நீங்க போஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி உங்கள் நீங்க அப்படி யாரையாவது நம்புனீங்கன்னா அதை மாத்துங்க. அப்படியான சமூகமாக இந்த சமூகம் இல்லை. அவங்களா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற பட்டிமன்றம் நமக்கு தேவையில்லை. நீங்க பேணுதலா இருங்க, அதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுக்குது. அதை உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிள்ளைகளுக்குமே நான் அதை வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நபிகளாரினுடைய வாக்குங்கிற சத்தியத்தோட ஏற்றி வச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கும் அதை நான் சொல்லித்தரேன். முற்றிலுமாக அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி அப்படிங்கறத தவிர்த்துட்டு தள்ளி நில்லுங்க. அதுக்கு பிறகு இந்த விஜய் டிவியினுடைய கதாநாயகி அப்படிங்கிற ஒரு ஷோ, அதுல நீங்க பங்கு பெறீங்க, இன்னும் பல ஷோக்கள்ல பங்கு பெறீங்க, சினிமால நடிக்கிறீங்க. நீங்க ஃபர்தாவோட ஹிஜாபோட மட்டும்தான் போய் அங்க உங்களால வேலை செய்ய முடியுமா? நீங்க இன்னைக்கு பேசும்போது ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கிறீங்க, நம்ம நேர்மையா இருந்தா போதும், நம்ம இறைவனுக்கு விசுவாசமா இருந்தா போதும் அப்படின்னு பேசியிருக்கிறீங்களேமா? அந்த இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? ஒரு பெண் தன் மார்பகத்தை முழுமையாக மூடிக்கொள்ள வேண்டும், எக்ஸ்ட்ரா துணி போட்டு மூடிக்கொள்ள வேண்டும், அது வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். நீங்க யூஸ் பண்ற ஷாலோட ஸ்டைல்ல முழுவதுமாக அவை மூடப்படவில்லை. நீங்கள் மிக பேணுதலோடு அவற்றை கவனிங்கள். ஏன்னா வல்ல ரஹ்மான் குரான்ல இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான், குரானுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பவர்கள் தான் முஸ்லீம், அப்பதான் உங்க இறைவனுக்கு விசுவாசமா இருக்க முடியும். ஒரு பெண் ஆண்களுடைய பார்வை படுகிற மாதிரி தன்னுடைய உடல் அசைவுகளை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான். நீங்க டான்ஸ் ஆடும் போது இது எல்லாமே உடச்சு நொறுக்கப்படுது. அதனாலதான் இஸ்லாம் இந்த டான்ஸ், பாட்டு, கூத்து இது எல்லாத்தையுமே ஹராம்னு சொல்லியிருக்கு. அந்த ஹராமான வேலையை இனிமேல் நீங்கள் செய்யாதீர்கள். அப்போ நீங்க இறைவனுக்கு விசுவாசமாக இருப்பதாக நீங்கள் சொன்னபடி நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி மற்றவர்களோடு போய் நடிப்பது, மற்ற ஆண்களோடு நடிப்பது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, நீங்க சீரியல்ல நடிக்கிறதா உங்களுக்கு வந்து பெரிய இன்டென்ஷன், பெரிய லட்சியம் அப்படின்னா, ஆண்களே இல்லாத சீரியல்ல நீங்க நடிப்பீங்களா? ஆண்களே இல்லாத தளத்துல போய் உங்களால வேலை செய்ய முடியுமா? அவ்வளவு பேணுதலாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு இந்த சமூகம் உங்களுக்கு தந்திருக்குதான். இந்த முடிவில் நீங்கள் தெளிவு பெற்று அதுல இருந்து விலகி கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுக்கு விசுவாசமாக இருப்பதாக நீங்க சொல்லுவதாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஹிஜாப் பேணுதலில் இருந்து, நீங்க என்ன வீடியோஸ் போடுறீங்கன்றதுல இருந்து, என்ன கண்டென்ட் போடுறீங்கன்றதுல இருந்து, நீங்க எப்படி டான்ஸ் ஆடாம உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்கன்றதுல இருந்து, இந்த இபிலிஸ்தனமான ஷோக்களில் பங்கு பெறாம ஆண்களோடு இயங்குவது அப்படிங்கறதுல எல்லாம் இருந்து உங்களை விடுவித்துக் கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இறைவனுக்கு விசுவாசிகளாக இருக்க முடியும். பலவேறு விதமான பலவீனங்களில் இருந்து வெளிவந்தவள் என்கிற முறையில் உங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்கள் அறியாமையில் இருக்கலாம், உங்களுக்கு யாரும் சொல்லித்தராம இருக்கலாம். இதுதான் இஸ்லாம், இதுதான் நம்முடைய கொள்கை, இதுதான் நம்முடைய லட்சியம். அதனாலதான் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உன்னத தலைவர், உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெரும்பேர் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நாளைக்கு நம்ம சாகத்தான் போறோம், கபர் என்று ஒன்று உண்டு, அந்த கபர் வெளிச்சம் நமக்கு தேவை. ஏன்னா கபர்ல எவ்வளவு நோவினைகளும் கொடுமைகளும் நடக்கும். அதுக்கு பிறகு மறுமையில் நபிகளாரினுடைய பரிந்துரை, என்னுடைய உம்மத், எனக்காக வாழ்ந்தவங்க, எனக்காக ஹிஜாபோடு இருந்தவங்க, எனக்காக பேணுதலா இருந்தவங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக அந்நிய ஆண்களை சந்திக்காம இருந்தவங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக மகரம் பெண்ணவங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக இந்த உலக ஆசைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள், நான் சொன்னேங்கிறதுக்காக அதிக அதிக தான தர்மம் செய்தவர்கள், நான் சொன்னேங்கிறதுக்காக அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இணை வைக்க கூடாது
அல்லாஹ் வேண்டி வேற எந்த ஒரு மனிதரிடம் போய் கையேந்தி நின்று உங்களுக்கு இவ்வளவு ஆற்றல் வல்லமை இருக்குன்னு நம்பாம இணை வைக்காம இருந்தவர்கள். அதனால யா அல்லாஹ் இவங்க பாவங்களையெல்லாம் மன்னிச்சு இவங்களுக்கு உயர்ந்த இடத்தை நீ கொடு அப்படின்னு ரசூல்லா செய்யக்கூடிய உன்னத பரிந்துரையை அல்லாஹ் ஏற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். அந்த பரிந்துரையை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த பரிந்துரையினுடைய வேல்யூ தெரிஞ்சு அதை பேணுதலாக்கி கொண்டால் மட்டும்தான் இறைவனுக்கு நாம் விசுவாசமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. நாங்க நேர்மையா நாங்க செய்யற தொழிலுக்கு நேர்மையாவும் இறைவனுக்கு விசுவாசமாகவும் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்லமா, இறைவனுக்கு விசுவாசமாக இருப்பது என்பதே இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இறைவனுக்கு விசுவாசமா இருக்கிறது அர்த்தம். அதை விட்டுட்டு நம்ம போறோம் வெளியே அப்படின்னா நாம் முஸ்லீம் என்ற தளத்திலிருந்து வெளியேறுகிறோம், நபிகளாரினுடைய தலைமையிலிருந்து வெளியேறுகிறோம், நபிகளாரினுடைய மறுமை பரிந்துரை நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியேறணும். நமக்கே தெரியாம நம்ம காஃபிருங்கிற இடத்துக்கு, இறை நம்பிக்கையற்றவர்கள்ங்கிற இடத்துக்கு போயிடுறோம்னு அர்த்தம். அப்படி போயிட்டு அல்லாஹ் இதயத்தை சீல் வச்சிருவான். அல்லாஹ் இதயத்தை சீல் வச்சுட்டான் அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காம போயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம்னு ஒண்ணு போனாங்க, மெஹராஜ். நீங்கெல்லாம் பார்ன் முஸ்லிம்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்கும், நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய பயான்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு 2 வருஷமா தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். அது வரைக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாத அறியாமை சமூகத்தில் இருந்த நான் 2 ஆண்டுகளா தான் அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தான். இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்கிற பாக்கியம் இறைவன் மிகப்பெரியவன். எவ்வளோ பெரிய நோவினைகளில் இருந்து, எவ்வளோ பெரிய சூழ்ச்சி உலகத்திலிருந்து, எவ்வளோ பெரிய துரோகங்கள்ல இருந்து, எவ்வளோ பெரிய ஹராம் நிறைந்த ஒரு சமூகத்தில் இருந்து ஹலால் என்று கோட்டுக்குள்ள அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கான் தெரியுமா? அந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ரசூல்லா விண்வெளி பயணம் போன போது சொர்க்கத்தையும் காமிச்சாங்களா, நரகத்தையும் காமிச்சாங்களா? நரகத்துல அதிகமான எண்ணிக்கையில் பெண்கள் தான் இருந்தார்கள் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டது. ரசூல்லா அழுது கொண்டே பதிவு செய்யறாங்க, பெண்களை எச்சரிக்கையாக இருங்கள், பேணுதலாக இருங்கள், உங்கள் உடையில் பேணுதலாக இருங்கள், உங்கள் உணர்வில் பேணுதலாக இருங்கள். ஒரு ஆண் வந்து போகும்போது நீங்க தரையில வந்து காலை தட்டி கூட நடந்து போகாதீங்க, அது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நகை போட்டுக்கொண்டு மினுமினு என்று ஆடைகளை போட்டுக்கொண்டு சிகை அலங்காரம் முடி அலங்காரம் பண்ணிக்கிட்டு காலை தட்டி தட்டி நடப்பாங்களாம். மற்ற ஆண்கள் வந்து நம்மளை பார்க்கணும்னு சொல்லி ஒரு சமூகம் அப்படி இருந்திருக்கு. நரகத்துக்கு போவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு பல வீடியோஸ். நீங்க மினுமினு அலங்காரம் பண்ணிக்கொண்டு நகைகள்லாம் போட்டுக்கொண்டு பூ வச்சுக்கிட்டு எவ்வளவு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு முஸ்லீம் பிள்ளைக்கு அழகல்ல. அப்படி ஒரு பிள்ளை வழிகேட்டுக்கு போயிடக்கூடாது. ரசூலாவினுடைய பரிந்துரை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கடந்து போயிடக்கூடாதேங்கிற பரிதவிப்புல இருந்து பேசுறேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நீங்க எல்லாம் முஸ்லீமே இல்லேன்னு சொல்லி, நீங்க நான் முஸ்லீம் கிடையாது தமிழர்னு சொல்லி நீங்க கலெக்டர்ட்ட போய் மனு கொடுங்கன்னு உங்களை யாராவது உசுப்பேத்தலாம். செய்யறதுக்கு ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. முஸ்லீம்கள் என்ன உங்களை எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, வசப்படுறாங்க, இந்த சமூகமே தேவையில்லை, இந்த கூட்டமே தேவையில்லைன்னு தூர தள்ளிட்டு நீங்க வந்துருங்க, நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னு இம்மையினுடைய அலங்காரத்தை காட்டி காசையோ பணத்தையோ வாய்ப்பையோ கொடுப்பதாக சொல்லி இவங்க அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வேணா செய்யலாம். இதெல்லாம் எவ்வளவு நாட்களுக்குமா நினைச்சிருக்கும்? இந்த பிளைட்ல போற இந்த விஷயங்கள் இதெல்லாம் எவ்வளவு நாட்களுக்கு நினைச்சிருக்கும்? உங்களுக்கு டிவியில கிடைக்கக்கூடிய சான்ஸ், சினிமால கிடைக்கக்கூடிய சான்ஸ் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நினைச்சிருக்கும்? நீ என்ன செய்வீங்க? இந்த இம்மையினுடைய அலங்காரத்தை பார்த்து உங்களுடைய மறுமையின் பயனை நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்க மாறுங்க. ஒரு எக்ஸாம்பிள், நடிகை மும்தாஜ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, சினிமால ஹீரோயினா நடிச்சவங்க, பல படங்கள் பல மொழிகள்ல அவங்க தொடர்ந்து நடிச்சவங்க. அவங்க மலமல மருதமலை பாட்டுக்கு துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த துண்டையே வச்சு அந்த துண்டு சாங் ரொம்ப ஃபேமஸ், டவல் சாங் டவல் சாங் சொல்லி பிள்ளைங்க ஏகோபித்த வரவேற்பு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அந்த டான்ஸுக்கும் அந்த ஆட்டத்துக்கும். ஆனால் அவர்கள் நின்றிருந்த கோலம், குளியல் அறையில் நின்றிருந்த கோலம் அது எவ்வளவு மோசமானது. நம்ம எவ்வளவு கவலைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு அவங்க முழு ஹிஜாபோடு முழு மக்கனா போட்டு ஃபர்தா போட்டு அவங்க காபத்துல்லாக்கு போய், ரசூல்லா பிறந்த இடத்துக்கு போய், ரசூல்லா அடக்கப்பட்ட இடத்துக்கு போய் கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்கிறாங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு ஹராமா நான் வாழ்ந்துட்டேனே, இவ்வளவு பேணுதல் இல்லாம ட்ரெஸ் போட்டுட்டேனே, இந்த கேமராக்கு முன்னாடி இவ்வளவு அசிங்கமா நின்னுட்டேனே, பேரு வேணும், புகழ் வேணும், காசு வேணுங்கிறதுக்காக இப்படி நான் ஆயிட்டேனே, என்னோட மறுமையை நான் விட்டு கொடுக்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேனே, நான் மனம் திருந்தி அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிருந்து வீடியோ ரிலீஸ் பண்ணி அவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பேணுதலா இருந்துக்கோங்க, யாரும் இப்படி போயிடாதீங்க அப்படின்ட்டு. இது உங்களுக்கு படிப்பினை இல்லையாமா? நான் சொல்றேன், நீங்க கேட்கறது கேட்காத விடுச்சிட்டோம். ஆனா இதே தளத்துல இருந்து ஒரு பெண்மணி வந்து இன்னைக்கு இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன்,
அப்படின்னு சொல்லி அழுது மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி ஒரு இடத்துக்கு வராங்களே, இது உங்களுக்கு படிப்பினை இல்லையா? தெரிந்து கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு ஒரு அம்மாவா இருந்து சொல்றேன், உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு பேணுதலா சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஹிஜாப் பேணல, அவங்க வந்து இஸ்லாத்தை முழுதாக அறிந்து கொள்ளல, அவங்க உங்களுக்கு சரியா வழி நடத்தல, விட்டுட்டாங்க. பிள்ளைகளுக்கு டான்ஸ் ஆடுனா அது ஒரு பெரிய திறமை, அந்த திறமையை வச்சு பிள்ளைகளை வந்து வெளியே கொண்டு வரணும். எங்க டான்ஸ் அப்படிங்கிற திறமை யாருமே அங்கீகரிக்கல, எங்களை ஒதுக்கி ஒதுக்கி வச்சாங்க. நீங்க நினைக்கிறீங்களேமா அன்னைக்கே டான்ஸ் அப்படிங்கிற கல்ச்சர் வேண்டான்னு நீங்க ஒதுங்கிருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முடிவு, அழகான முடிவை நீங்க தேடுந்தா இருந்திருக்கலாம். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், கீபோர்டு அப்படி வாசிப்பான், யூடியூப்ல கேட்டு நோட்ஸ கேட்டு அப்படி வாசிப்பான். நான் நினைச்சேன் அவனை ஒரு மியூசிக் டைரக்டரா கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டானால், இறைவன் இஸ்லாம்ங்கிற தளத்தை கையில கொடுத்து இந்த இசை கருவி ஹராம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக இது வேண்டாம், இந்த துறை வேண்டாம்னு தள்ளி வச்சுட்டு அல்லாவுக்காக அதை தூக்கி எரிந்து விட்டு நம்ம வேறு தளத்தை தேடுவோம். அதுதான் நமக்கு இன்னும் நிறைய பறக்க செய்வோம், நிறைய சிறப்பாக்கி தருவோம், வேறு விதங்கள் நம்முடைய திறமையை வெளியே கொண்டு வருவான் நம்பி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதையே தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். நான் பேசியது உங்களுக்கு மனதை காயப்படுத்தி இருக்கலாம். தவறுன்னு சொன்னா பெற்ற தாய் தவறுன்னு சொல்லி ரெண்டு அடி கொடுக்கத்தான் செய்யணும். அப்படித்தான் உங்களுக்கு நான் ரெண்டு அடி கொடுத்தேன். இதை நீங்கள் முழுசாக கேட்கலாம், கேட்காம போகலாம், இவை யாரு பேசுறதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். பெற்ற தாயுள்ளத்தோடு தான் அந்த செய்தியை நான் சொல்றேன். திருந்திக் கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களோட திறமைய, உங்களோட பேச்சு திறமைய, உங்களோட வீடியோ போடக்கூடிய இந்த திறமைய அல்லாஹ்வின் பாதையில எப்படி செய்யலாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க சிறந்த தாயியாக வாங்க, நல்லவற்றை எடுத்து சொல்லுகிற உலகத்திற்கு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றி வைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை பொறுப்பேற்று செய்யக்கூடிய அல்லாஹ்வோட அசிஸ்டன்ஸா நீங்க வாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். எனவே நீங்க மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது அந்த பிரஸ் மீட்டுக்காக, அங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக, ஏன்னா அதை தொடர்ந்துதான் ஏகப்பட்ட சர்ச்சை வந்துச்சு, அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உங்களுடைய காணொலிகளுக்கும் நீங்க செஞ்சு கொண்டிருந்த வேலைகள், இந்த டிவி மீடியா அதுக்கு முன்னாடி இந்த எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து இந்த பேணுதலற்ற தன்மைக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்க. நீங்க மனிதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்ல, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி அந்த வேலையை செய்ய மாட்டோம்ன்ற வைராக்கியம் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக சிறந்த எதிர்காலத்தை வழங்குவான். ஒரு உன்னத லட்சியத்தை நோக்கி உங்களை நீங்க வளர்த்துக்கோங்க. மறுமையின் வெற்றி உன்னத லட்சியம், அதை நோக்கி நீங்க உங்களை வளர்த்துக்கோங்க. நிச்சயமாக இறைவன் உங்களுடைய உள்ளத்திற்கு நேர்வழியை தந்து எல்லா விதமான உதவிகளையும் அவன் செய்ய நான் துவா செய்கிறேன். என்னுடைய இந்த செய்திகள் உங்கள் கவனத்துக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. இதையும் நான் அல்லாஹ்வுக்காகவே பதிவு செய்து வெளியிடுகிறேன். இதில் பெற்றோர்களுக்கும் நிறைய படிப்பினை இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நிறைய படிப்பினை இருக்கிறது. இந்த சமூகத்தை பெண்கள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய சமூகமாக மாற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு என்ற பொறுப்புணர்வோடு செயல்படுவோம். வல்ல ரஹ்மான் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கவும் அதற்கான கருவியாக நம்மை ஆக்கவும் அருள் செய்வானாக. ஆமீன்.